ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சல் டெய்லரிங் அண்ட் டிசைனர் கிளாஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பவுச் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நான் மூணு பவுச் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், வாட்டர் ப்ரூஃப் மாதிரி உள்ளே ஒரு லேயர், அதுக்கப்புறம் மிடில் ஒரு லேயர், மெயின் கிளாத்து. ஸோ மெயின் கிளாத்து உள்ளே வைக்கிறதுக்கு ரைஸ் பேக் எடுத்திருக்கேன், இன்னும் ஒரு அந்த வாட்டர் ப்ரூஃப் கிளாத் எடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள ரைஸ் பேக் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி திக் கிளாத் ஏதாவது வச்சுக்கலாம். இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 11 இன்ச் விட்த்து, 9 இன்ச்சு லெங்க்த் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். ஜிப் வந்து அந்த விட்த்தை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டிஃபான கிளாத், நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக கேன்வாஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ரப்பர் ஷீட் இருந்த அந்த மாதிரி இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எது உங்களுக்கு திக்காக கிடைக்கோ அந்த மாதிரி மெட்டீரியல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி ஃபுல்லாக சுற்றி ஸ்டிச் பண்ணிக்கோங்க மெயின் கிளாத்தோட சேர்த்து. ஸோ சுற்றி ஸ்டிச் பண்ணிவிட்டு அடிஷ்னல் பீஸ் கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இந்த வாட்டர் ப்ரூஃப் கிளாத் வச்சுருக்கலாம். இது வந்து உங்களுக்கு நம்மளோட ஷெல்ஃப்ஸ்க்கெல்லாம் போடுறது கூட ரோல் கிடைக்கும், அந்த மாதிரி வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். இப்போ நம்ம அதையும் ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ ஜிப் இருக்குல்ல, ஜிப்போட அந்த ஜிப்பு மெயின் நல்ல பக்கம் கீழே இருக்க மாதிரி பார்த்த மாதிரி வச்சுட்டு அப்படியே வந்து 1/2 இன்ச்சில் தையல் போட்டுக்கோங்க. இது வந்து ரோலில் கிடைக்கிற ஜிப்பு தான், நான் இது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ மீட்டர் கணக்கில் நம்ம வந்து த்ரெட் ஷாப்பில் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து டர்ன் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஜிப்பு நிற்கிற மாதிரி ஒரு படிமான தையல் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி மேலே திருப்பிக்கோங்க, இன்னொரு சைடை வந்து அந்த ஜிப்போட மேலே வச்சு அப்படியே நம்ம 1/2 இன்ச்சில் திரும்பவும் தையல் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நான் சிங்கிள் ஃபுட் எதுவும் போடலை, நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணுற ஃபுட் யூஸ் பண்ணி தான் தையல் போடுறேன். ஸோ ஒரு மீட்டர் வந்து 15-20 ருபீஸ் வரைக்கும் ஆகும்னு நினைக்கிறேன் ரன்னிங்கில் எடுத்திங்கன்னா. ஸோ த்ரெட் ஷாப்லலாம் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ இப்படி தையல் போட்ட அப்புறம் படிமான தையல் போட முடியாது. ஸோ நம்ம ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடலாம். இன்னும் நம்ம ரன்னர் போடலை. இதுலேயும் நம்ம இப்படி படிமான தையல் போடலைன்னா உங்களுக்கு வந்து ஜிப்பு போட்டு மூடும்போது மாட்டிக்கும். ஸோ இப்போ போட்டதுக்கப்புறம் ஜிப்பு எடுத்து அந்த ரன்னர் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் யோசிக்கலாம், இது வந்து பாசிபிளாக போட முடியுமான்னு. ஸ்டார்டிங்கில் நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன், என்னாலேயே போடவே முடியல. பட் இப்போ வந்து ரொம்ப ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் ரொம்பவே ஈஸியாக இருக்குது அந்த ஜிப்பு போடுறதுக்கு. ஒரு பக்கம் இருந்து எடுத்துகிட்டு இன்னொரு பக்கத்துலேருந்து இன்சர்ட் பண்ணுறேன், ஏன்னா ரெண்டு பக்கம் நம்ம க்ளோஸாக இருந்ததுனால தான் நம்மளால் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ண முடியும். அதனால் ரெண்டு பக்கமும் அந்த ஜிப் வர மாதிரி போட்டு எடுத்துட்டேன். ஸோ போட்டு எடுத்த அப்புறம் அந்த மிடலை கரெக்டாக பிடிச்சிட்டு, ஜிப்போட மிடல் கரெக்டாக பிடிச்சிட்டு அந்த மிடலில் ஒரு நாச் போட்டுக்கோங்க. ஸோ இந்த கட்டிங் நம்ம கரெக்டாக பண்ணாலே நமக்கு அந்த பவுச்சோட ஷேப் கரெக்டாக வந்துடும். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த மிடல் நாச் போட்டிருக்கேன். அந்த மிடல் நாச் அந்த ஜிப்போட மிடலும் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு நம்ம ஒரு ரெண்டு தையல் நல்லா டைட்டாக வர மாதிரி தையல் போட்டுக்கலாம். ஸோ மெயின் தையல் இதுதான், ஜிப்பும் பிரிஞ்சு வரக்கூடாது. போட்டுகிட்டே அடிஷ்னலாக இருக்கிற அந்த ஜிப்பு பீஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த பக்கமாக நம்ம போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக முடியும், உங்களுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே டைம் ஆகாது இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஸோ பாருங்கள், ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், மெயினாக இது தான், 1 இன்ச் அளவுக்கு இந்த தையல் இருக்குல்ல அதுக்கு மேலே 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து தையலுக்கு இல்லை, ஃபோல்டட் தான் இருக்குது, அதிலேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நம்ம 4 சைடுக்கும் மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து அந்த பாக்ஸோட ஷேப் நமக்கு கொடுக்குறது. ஸோ கண்டிப்பாக இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே ஒரு அந்த ஷேப் போட்டிருக்கோம்ல, அந்த ஷேப்பை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துடுங்க. சிசர் உங்கள்கிட்ட ஷார்ப்பாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பண்ணுங்கள், ரொம்ப உள்ளே போயிடக்கூடாது. ஸோ 4 பீஸையும் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இது நான் 1 இன்ச் வச்சுருக்கேன், நீங்கள் 3/4 இன்ச் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம், அகலம் கம்மியாக வரும். இப்போ நம்ம அந்த தையல் போட்டதுக்கு அந்த கட் பண்ணதுக்கப்புறம் அந்த தையலை வந்து திரும்பவும் நம்ம லாக் பண்ணணும் அப்படின்னா பிரிஞ்சு வரும். ஸோ நான் திரும்பவும் லாக் பண்ணி ஸ்டிச் போட்டுறேன். இப்போ வந்து இந்த கார்னர்ஸை கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ லைட்டாக ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. ட்ரிம் பண்ணி விட்டுட்டு இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 1 இன்ச் 1 இன்ச் எடுத்துருக்கோன்றதால நம்ம இப்படி எடுக்கும்போது கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வரும். பாருங்கள், இப்படி நம்ம வச்சோன்னா நம்ம மெஷர்மெண்ட் மாற்றாமல் கரெக்டாக மார்க் பண்ணியிருந்தோம்னா இப்படி வைக்கும்போது நமக்கு நல்லா ஸ்ட்ரைட்டாக வரும். அந்த ஸ்ட்ரைட் ஆக்கிட்டு அப்படியே தையல் போட்டுக்கோங்க. ஸோ அதே மாதிரி 4 பக்கமும் நம்ம தையல் போட்டுடலாம். ஸோ தையல் போட்டுட்டோம்னா நம்மளோட பென்சில் பவுச் ரெடி ஆகிடும். இது வந்து நீங்கள் இந்த பிசிறு தெரியக்கூடாதுன்னா அடிஷ்னலாக கிளாத் கொடுத்து பைப்பிங் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு அந்த பிசிறு தெரியாது. ஸோ ரொம்பவே நீட்டாக ரொம்பவே ஈஸியாக அந்த பவுச் ரெடி ஆகிடும். பாருங்கள், நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃபுல்லாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக, எவ்வளோ நீட்டாக, எவ்வளோ சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள்.
ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.